ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது எஸ்டி லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். அண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டுருந்தனால என்னால் வீடியோஸ் மேக்கவும் இல்லை. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது எஸ்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்படி எல்லாம் பேசி ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். அண்ட் ரொம்ப நாளாச்சுல்ல, ஸோ வந்துட்டு கொஞ்சம் எனக்கு திக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் இயர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ், அதை வந்துட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் இயர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு பயமும் சேர்ந்து வரும். ஸோ காலேஜ் போகிறோம் எப்படி இருக்குது போகுது அப்படின்றதெல்லாம். ஸோ காலேஜ் ரீஓப்பன் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த நோட்டீஸை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான், அந்த மாதிரி ப்ரோ ரீஓப்பனிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் பையன்ட்ட வந்துட்டு கேட்டப்போ அவனும் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டுருந்தான், நோட்டீஸ் ஃபோட்டோ. ஸோ வந்துட்டு ரீஓப்பன் அப்படின்றப்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு எனக்கு என்ன வருத்தம்னா, இதுக்கடுத்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களான்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அண்ட் கிடையாதுன்னு கூட சொல்லலாம், ஏன்னா நீ காலேஜ் வந்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் வந்து பிஸி ஆகிடுவீங்க. அண்ட் காலேஜ் வந்துட்டு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் அதுக்கடுத்து என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்து அதுக்கடுத்து வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கடுத்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவோம், கண்டிப்பாக போடுவேன். இந்த நோட்டீஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அது வந்துட்டு எந்தெந்த டேட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னா 3 days ஆன்லைன், 3 days ஆஃப்லைன், டோட்டலி 6 days. அண்ட் வந்துட்டு என்னென்ன டைமிங் அப்படின்றதையும் நான் வந்துட்டு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் டேபிளையும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க, ஹாஸ்டல் கிடைக்காமல் வெளியே பிஜி எடுக்கிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இருங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு உடனே கூட பெயிட் பண்ணிவிட்டு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம், வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சுட்டு மேப்பில் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க, மேப்பில் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துட்டு அண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்லணுன்னா, ரீஓப்பன் டேட் அனௌன்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு உங்களுக்குலாம் அந்த காலேஜ் வர வரைக்கும் தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் என்னுடைய வீடியோஸ் பார்க்க தோணும். காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களுடைய ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸி ஆகிடுவீங்க. அண்ட் என்னுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்போ உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அண்ட் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு வேணால் என்னுடைய வீடியோஸ் நீ வர்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாய்.